ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பிஎஸ்என்எல் 4G அதோடய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் 4G பிஎஸ்என்எல் தான் நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ரோமில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு மீடியமாக தான் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம அப்லோட் ஸ்பீடையும் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ரெண்டு டவர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டவர்ஸ் தான் வந்து பிஎஸ்என்எல்லோட டவர்ஸ். நம்ம டவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மால் பியில் பார்த்திங்கன்னா நமக்கு 10 MBPS கிட்ட வந்து நமக்கு கிடைக்கிது. மேலே நார்மலாக வந்து நம்ம ஃபோனில் கட்டுற ஸ்பீட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 1 MBP நியராக 1 MBPS கிட்ட வருது. ஆனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான் மற்ற நெட்ஒர்க் கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் செக் பண்ணலாம். அப்லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 MBPS காட்டுது. அதேமாதிரி மேலே வந்து 600-700 KBPS வந்து நமக்கு வந்து காட்டுது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டு அப்லோட் டவுன்லோட் ரெண்டுமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 MBPS தான் வருது. ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜான ஸ்பீடாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நெட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌசிங் வேணால் நார்மலாக பண்ணிக்கலாம். நான் ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த நெட்ஒர்க் கரெக்டாக இருக்காது. பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் நமக்கு வந்து 4G குவாலிட்டி வந்து கவரேஜ் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு வந்து யூடியூப்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஒரு சில டைம் யூடியூப்பில் வந்து நமக்கு வீடியோ லோட் ஆகிற எரர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.